வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கவிஞர் தாரா பாரதி. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம வந்து கடந்த வகுப்பில் 7-5 உரைநடை உலகம் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு என்ற படத்தை பார்த்தோம். அதாவது ஆனந்தரங்கர் வந்து சிறந்த பன்மொழி புலமை மிக்கவர், பல்துறை ஆளுமை கொண்டவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் மிக முக்கியமான நபர் ஆவார். இவருடைய நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா 18-ஆம் நூற்றாண்டின் பாண்டிச்சேரி வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த ஒரு அரிய பெட்டகமாகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாண்டிச்சேரினாலும் புதுவைனாலும் ஒன்று தான். இன்று அந்த பாடத்தின் தொடர்ச்சி நாம் விரிவாக காண்போம். பக்கம் 118. பிரான்சுவா மார்டினுக்கு பிறகு கியாம் ஆந்திரே எபேர் பாண்டிச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார். அதாவது பார்த்தீங்கன்னா பிரான்சுவா மார்டினுக்கு பிறகு கியாம் ஆந்திரே எபேர் தான் பாண்டிச்சேரியோட அந்த நிர்வாக பொறுப்பை ஏற்றார். அவர் தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்பட்டார். நைனியப்பரின் மைத்திரர் தான் திருவேங்கடம். திருவேங்கடம் என்பவரின் மகன்தான் ஆனந்தரங்கர் ஆவார். நல்லா பாருங்க, ஆனந்தரங்கரோட அப்பா பேர் என்னென்னா திருவேங்கடம் ஆவார். இப்போ வந்து அவருடைய பிறப்பை பற்றி சொல்கிறாங்க. இவர் 1709 மார்ச் திங்கள், அதாவது மார்ச் மாதம் திங்கட்கிழமை 30 சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. தம்முடைய 17-ஆம் வயதில் தந்தையிழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் தோய்க்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அதிகாரி அலனுவார் உதவியால் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டையில் உள்ள நெசவு சாலைக்கும் சாயம் தோய்க்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். மொழிபெயர்ப்பாளர்னால் உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்லேட்டர். வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்குடன் திகழ்ந்தார். அதாவது இவர்கிட்ட வந்து நல்ல குணங்கள், உழைப்பு, உண்மை, உறுதி, நீதி, நேர்மையில இருந்ததால் இவர் வந்து அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தோட ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இவர் செல்வாக்குடன் திகழ்ந்து வந்தார். ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, அந்த நாளின் நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு செய்திகளை எழுதியுள்ளார். அதாவது இவர் வந்து டைரி எழுதும் போது மிக அழகாக, மிக துல்லியமாக எழுதுவார். பாருங்களேன், எந்த ஆண்டு எழுதுகிறோம், இப்போ டைரி இப்போ இந்த 2020 எழுதுகிறோம்னா 2020 அப்படின்னு போடுவார். திங்கள், திங்கள் என்றால் மாதம், நாள் என்றால் தேதி, கிழமை என்றால் அது என்ன கிழமை, இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை, அந்த நாளின் நேரம். இப்போ இன்றைக்கி எழுதுகிறாருனா இன்றைக்கி காலையில் 7:30 எழுதுகிறாருனா உதாரணத்துக்கு காலை 7:30 போடுவார். இப்போ நிகழ்விடம் எந்த ஊரில் எழுதுகிறாரோ அந்த ஊரை பேர் எழுதுவார். இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் எழுதுகிறாருன்னா அந்த பாண்டிச்சேரி ஊரை குறிப்பிடுவார். அப்படி மிக துல்லியமாக எழுதினார். அடுத்து இருப்பாருங்களேன், நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள். இவர் வந்து நாட்குறிப்பில் வந்து தமிழ்நாட்டு அரசியலையும் பாண்டிச்சேரி அரசியலையும் தென்னிந்திய அரசியலையும் மிக அழகாக சொல்கிறாரு. ஆனந்தரங்க நாட்குறிப்பு அக்கால கட்டங்களிலும் புதுவையிலும் தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது. தென்னிந்தியா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 மாநிலங்கள் சேர்ந்தான் தென்னிந்தியான்னு சொல்கிறாங்க. அந்த தென்னிந்தியாவில் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் செய்திகளை மிக அழகாக சொல்கிறாரு. தெரியுமான்றிருக்கு பாருங்களேன், அந்த பெட்டி செய்தியை பாருங்களேன். பக்கம் 119. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்பட போகிறார்னா சாமுவேல் பெப்பீஸ் ஆவார். முக்கியமானது, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யார்னா சாமுவேல் பெப்பீஸ் ஆவார். ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றிய இவர் 2 சார்லஸ் மன்னர் காலத்தின் நிகழ்வுகளை 1660-1669 நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார். இவரைப் போலவே ஆனந்தரங்கரும் 6-9-1736 முதல் 11-1-1761 வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார்.
இந்நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாகும். இதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் பெப்பிஸ் யார்னா ஆனந்தரங்கர் ஆவார். அந்த பெட்டிச்சுதியை நல்லா படிச்சுக்கோங்க. அவங்க பாருங்களேன், ஏ அந்த பாக்ஸில் பாருங்களேன், அவர் ஆனந்தரங்கன் கையெழுத்துன்றதுல பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுதி தன்னுடைய கையெழுத்தை போட்டிருக்காரு. அடுத்தது பாருங்களேன், 19/1736 நாள் குறிப்பு பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது. இந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெருந்தொகையும் ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெஞ்சு கவர்னர் டூமாஸ் வந்து நாணயங்கள் வந்து அச்சடிக்கிறதுக்கான உரிமையை பெற்றார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பணங்கள் வந்து நாணயங்கள் அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவானது அதையும் பார்த்திங்கன்னா ஆனந்தரங்கர் தம்முடைய டைரியில் மிக அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்து பார்க்கலேன், பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபூர்தோனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை 1746 கைப்பற்றியதையும், அதனால் சினமுற்ற ஆற்காடு நவாப் அன்வார்தீன் கானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல் நாட்குறிப்பில் கூறியுள்ளார். என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெஞ்சு அரசுக்கும் ஆங்கிலேயருக்கும் போர் நடந்தது. அந்த போரில் பார்த்திங்கன்னா அன்வார்தீனின் மூத்த மகன் மகபூஸ் கான் வந்து நேரடியாக இந்த பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டார். அதை வந்து நேரில் பார்த்தது போல் தம்முடைய நாட்குறிப்பில் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்க்கலேன், தேவனாம்பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக, தேவனாம்பட்டினம் என்பது தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் உள்ளது, தேவனாம்பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு, புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள், தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ராபர்ட் கிளைவ் வந்து அந்த பாண்டிச்சேரியில் படையெடுத்தார், ஆங்கிலேயிருந்து புதுச்சேரியை முற்றுகையிட்டது, முதலீட்டெல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாட்குறிப்பில் விளக்கி கூறினார். அதாவது ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு தேவையான செய்திகள் எப்படி தெரியுமோ அதே போன்று ஒரு துல்லியமாக ஒரு வரலாற்று ஆசிரியரை போன்று ஆனந்தரங்கரும் அந்த காலத்தில் நடந்த போர் செய்திகளை மிக அழகாக கூறியுள்ளார். இது அன்பார்ந்த மாணவர்களே, இன்று வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஆனந்தரங்கரோட அப்பா பேர் என்னென்னா திரிவேங்கடம். ஆனந்தரங்கர் வந்து எங்கே பிறந்தார்னா, சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பாளராக திகழ்ந்தார். இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஆனந்தரங்கர் ஆவார். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா சாமுவேல் பெப்பிஸ் ஆவார். மீண்டும் இந்த பாடத்தின் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.